உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மக்களுக்கான பதிவு. அதனால் தடுப்பூசியை விருப்பப்பட்டு போட்டுக்கிறோம், தடுப்பூசி எங்களுக்கு பிடிச்சிருக்குது, தடுப்பூசி நல்லது அப்படின்னு நம்புகிற மக்கள் இதை பார்க்க வேண்டியதில்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எந்த காரணத்துக்காகவோ விருப்பப்படாதவர்கள் என்ன வந்துட்டு தடுப்பூசி போடுறதுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக, நான் போட்டுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. ஒரு இடங்களில் வந்துட்டு பயணம் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க, புழங்குறதுக்கு தடுக்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க, கடை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படி பல விஷயங்களை வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரே பதில் இதுதான். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு பொருத்தி பார்த்துக்கிறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம். இப்போ நான் வந்துட்டு ஒரு உணவு எடுத்துக்கிறேன், இந்த உணவு பதிலாக எனக்கு வேறு ஒரு உணவு கொடுக்குறாங்க, அது உணவு இல்லை மலம், இந்த மலத்தை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிட்லன்னா வீட்டு விட்டு வெளியில் வர முடியாது, கோயில் குளத்துக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா அப்போவும் நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சொல்கிறவனை வந்துட்டு நான் எப்படி திருப்பி கேட்கணும்னா, நீ சாப்பிட்டியான்னு கேட்பேன். ஆமாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ சாப்பிடு, எனக்கு மலம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, நீ சாப்பிட வேண்டாம் நான் சொல்லலையே, அதனால் நானும் இதை சாப்பிடணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போது மலை சாப்பிட்றத வந்துட்டு ஏன் நான் விரும்பலை அப்படின்னு என்கிட்ட காரணம் கேட்டால், அது எனக்கு பிடிக்கல விரும்பலை அதனால் நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன், இது உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, உனக்கு பிடிச்சிருந்தால் சாப்பிட்டுட்டு போ அவ்வளோதான். என் கடைக்கு, நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், என் கடைக்கு வர்றவங்கக்கிட்ட கவர்மெண்ட்லேருந்து சொன்னாங்க, மலம் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு தான் நீ பொருள் கொடுக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்துருக்கக்கூடாது, நீயும் மலம் சாப்பிட்ருக்கணும், மலம் சாப்பிட்ருந்தா மட்டும் பத்தாது, நீ சாப்பிட்டதுக்கான ஆதாரம் வச்சுருக்கணும், வீடியோ ஆதாரம், நீ சாப்பிட்டதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் வச்சுருக்கணும் நீ சாப்பிட்றத, அதே மாதிரி ஒரு எவிடன்ஸை உன் கடைக்கு வர்றவங்கெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எவிடன்ஸோட, மலம் சாப்பிட்ற மாதிரியான ஃபோட்டோ எவிடன்ஸோடு வந்தால் தான் நீ கடைக்கு வர்றவங்கக்கிட்ட வந்துட்டு அதை வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும் அப்படின்னுலாம் சொன்னால் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இவ்வளோ கேவலமான ஒரு மற்றகமான விஷயத்தை நம்ம செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி நான் கடை வச்சு நடத்துறதுக்கு தடை விதிக்கிறவன் எவனாக இருந்தாலும் நான் அதை ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராக இருப்பேன். எனக்கு சூடு சொரணையெல்லாம் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை மலத்துக்கே நமக்கு இவ்வளோ கோபம் வருது, என்னுடைய உயிருக்கும் உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நான் எனக்குள்ளார செலுத்திட்டு அதுக்கான ஆதாரத்தை வச்சு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு எங்கே போனாலும் அந்த ஆதாரத்தை கொடுத்தா தான் போக முடியும் வர முடியும்னு ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்துறதையும், அதே மாதிரி நான் மற்றவங்களும் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண வேண்டிய வேலையும் நான் செய்யணும்னு கட்டாயப்படுத்துறது, இது உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல. இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்லது பண்ணுறேன், நான் நீ சாப்பிட்டா தான் நல்லா இருப்ப, மலம் சாப்பிட்டா தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் அப்படி சாப்பிடாமல் நாசமாக போனாலும் பரவாயில்லன்ற நான், நீங்கள் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சாப்பிட்டு நல்லா போங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன். உங்களுக்கு கட்டாயமாக யாராவது வாயில் திணிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, தண்டனை கொடுக்கணுமோ, அந்த இடத்துலையே அவங்கக்கிட்டேருந்து அந்த தண்டனையை கொடுத்து என்ன நான் விடுவிச்சிக்கிறதுக்கு என்ன தேவைப்படணுமோ அந்த வேலையும் நான் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை நான் இப்படி தான் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கோ அதை படி நீங்கள் நடந்துங்க. அதனால் என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உங்கள் கையிலேயே விட்டாச்சு, பார்த்துங்க. இது சட்டப்பூர்வமாக அணுகிறதுக்கு தேவையான விஷயங்களும் தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கம் செஞ்சு கொடுத்துருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி யாராவது மலம் சாப்பிட்றதுக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாடு ரெஃபார்ம் மூமெண்ட்னுடைய complaint@tnrm.inக்கு நீங்கள் புகார் கொடுக்கலாம். நீங்கள் உங்களை அந்த மாதிரி கட்டாயப்படுத்தினாங்கன்னா 100க்கு ஃபோன் அடித்து புகார் கொடுக்கலாம், 1100க்கு அடித்து முதலமைச்சருக்கு புகார் கொடுக்கலாம், இந்த மாதிரி எங்கே வேணாலும் புகார் பண்ணலாம்.
எங்களுக்கு புகார் பண்ணாலும் நாங்கள் கேட்போம், அவங்க கேட்கலினாலும் நாங்கள் கேட்போம். நன்றி, வணக்கம்.